நேர் கூட்டு இயக்கம் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கதி சராசரி கதி கதி மாணவர்களே நாம் இப்போது கதி என்றால் என்ன என்பது பற்றி சிந்திப்போம் ஒரு அலகு நேரத்தில் பொருளொன்று பயணம் செய்த தூரம் கதி எனப்படும் கதிக்கான சமன்பாடு கதி சமன் தூரத்தின்கீழ் நேரம் ஆகும் இங்கு ஆங்கில எழுத்துக்களில் குறிக்கப்படுகின்ற போது எஸ் சமன் டி கீழ் டி ஆகும் அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அல்லது கிலோமீட்டர் ஏஜ் மைனஸ் ஒன் ஆகும் அலகு தமிழில் குறிக்கப்படுகின்ற போது செக்கனுக்கு மீட்டர் அல்லது மணத்தியானத்திற்கு கிலோமீட்டர் ஆகும் இது ஒரு தடவை மாத்திரம் காப்போத சாதாரண தர பரீட்சையில் கேட்கப்பட்டதன் காரணமாக இங்கு குறிக்கப்படுகின்றது ஆனால் தற்போது அதிகளவில் அலகு தமிழில் பயன்படுத்தப்படுவதில்லை மாணவர்களே நாம் இப்போது கதி பற்றிய கணித்தல் ஒன்றில் ஈடுபடுவோம் இவ் அட்டவணையானது பொருள் ஒன்று பயணம் செய்த தூரம் நேரத்துடன் மாறும் விதத்தை காட்டுகின்றது இதன்படி முதலாவது செக்கனில் மூன்று மீட்டரும் இரண்டாவது செக்கனில் ஆறு மீட்டரும் மூன்றாவது செக்கனில் ஒன்பது மீட்டரும் நான்காவது செக்கனில் பன்னிரண்டு மீட்டரும் ஐந்தாவது செக்கனில் பதினைந்து மீட்டரும் ஆறாவது செக்கனில் பதினெட்டு மீட்டரும் செல்கின்றது அதாவது ஒவ்வொரு செக்கனிலும் பொருளின் தூரம் சீராக அதிகரித்து செல்லுகின்றது இதன்படி ஒவ்வொரு செக்கனிற்கும் மூன்று மீட்டர் பயணம் செய்வதால் இவ் இயக்கத்தின் கதி மூன்று மீட்டர் செக்கன் மைனஸ் ஒன் ஆகும் சமன்பாட்டை பயன்படுத்தும் போது கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் இங்கு தூரத்திற்காக பதினெட்டும் நேரத்திற்காக ஆறும் பிரதியிடப்படுகிறது இவற்றை சுருக்கும் போது மூன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ஆகிறது நாம் இதனை பரீட்சை நோக்கில் கவனிக்கும் போது சமன்பாடு எழுதும்போது ஒரு புள்ளியும் சமன்பாட்டில் இலக்கங்களை பிரதியிடுகின்ற போது இன்னொரு புள்ளியும் விடையை பெற்று சரியான அலகில் குறிக்கப்படுகின்ற போது இன்னொரு புள்ளியுமாக மொத்தம் மூன்று புள்ளிகள் எமக்கு கிடைக்கின்றன சில சந்தர்ப்பங்களில் அலகு எழுதப்படாத போது புள்ளிகள் வழங்கப்படுவதில்லை எனவே நாம் சமன்பாடொன்றை தீர்க்கும்போது இம்மூன்று படிமுறைகளையும் முறையாக பின்பற்றுதல் அவசியமாகிறது நேரத்துடன் தூரம் சீராக அதிகரிக்கும் எனின் அது சீரான கதி அல்லது கதி எனப்படும் சராசரி கதி மாணவர்களே நாம் இப்போது சீரற்ற கதி பற்றிய கணித்தல் ஒன்றில் ஈடுபடுவோம் இவ் அட்டவணையை கருதுவோம் இவ் அட்டவணையானது பொருள் பயணம் செய்த தூரம் நேரத்துடன் மாறும் விதத்தை காட்டுகின்றது இதன்படி முதலாவது செக்கனில் மூன்று மீட்டரும் இரண்டாவது செக்கனில் ஐந்து மீட்டரும் மூன்றாவது செக்கனில் ஒன்பது மீட்டரும் நான்காவது செக்கனில் பன்னிரண்டு மீட்டரும் ஐந்தாவது செக்கனில் பதினாறு மீட்டரும் ஆறாவது செக்கனில் பதினெட்டு மீட்டரும் செல்கின்றது அதாவது ஒவ்வொரு செக்கனிலும் பொருளின் தூரம் சீராக அமையவில்லை இவ்வாறான இயக்கங்கள் சராசரி கதியை கொண்டுள்ளன சமன்பாட்டை பயன்படுத்தும்போது கதி சமன் இயங்கிய மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம் ஆகும் கதிக்கான சமன்பாட்டில் இலக்கங்களை பிரதியிடுகின்ற போது இயங்கிய மொத்த தூரத்திற்காக பதினெட்டும் எடுத்த மொத்த நேரத்திற்காக ஆறும் பிரதியிடப்படுகிறது எனவே சராசரி கதி மூன்று மீட்டர் செகண்ட் ஒன் என பெறப்படுகிறது கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றை பெற்றுக் கொண்டோம் மாணவர்களே நாம் இன்று கதி பற்றியும் அவற்றைப் பற்றிய கணித்தர்களை என்பது பற்றியும் அறிந்து கொண்டோம் மீண்டும் நாம் அடுத்த அறையில் சந்திப்போம் நன்றி